நல்லா இருக்கா அப்பமே எல்லாம்? நண்பர்களே, தயிர் 2, மட்டன் 1/2 கிலோ. நண்பர்களே, தயிர் 2, சிக்கன் 1 கிலோ. நண்பர்களே, அது பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம தருணும் சித்தார்த்தம் ஆட்டத்தை பித்துட்டாங்க. இப்போ காலையில என்ன பார்க்க வந்திருக்காங்க, நாங்கள் பிடிச்சி விட்ட மீனை என்னோட அதிகமாக வந்து கவனிக்கிறது இவனும் 2 பேர் தான். என்ன 500 ரூபாயா 13 பேர்கிட்ட வெயிட் பண்ணால் 25 வருது நண்பர்களே, 26 ரூபா வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், 25 ரூபாயா கொடுக்கறதுக்கு நோட்டு, பேனா, பென்சில், ஸ்டிக்கர், அதெல்லாம் அவன் படிக்கிற சம்மந்தமாக ஒரு 5 பொருட்களை வாங்கி கொடுத்துடலான்ருக்கேன் எல்லா பசங்களுக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சாயங்காலம் இல்லை இன்றைக்கி நாளைக்கு காலையில் பசங்களுக்கு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் 2-3 பேருக்கு நன்றி சொல்லணும் பொங்கல் விழாவுக்கு. யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா 4000 ரூபாய்க்கு கௌரவ வச்சா நண்பர்களே, பொன்னாட போத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்தினதுக்காக அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன். நேற்று சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன், நிறையா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொன்று யாருக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, எங்கள் ஆட்டத்தை கௌரவிச்சு 500 ரூபா தந்த சிங்கத்துறனே நண்பர்களே, உங்களுக்கு பேரை சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். முக்கியமாக 100 ரூபா தந்தாங்களா பொங்கல் பரிசு தொகையில், அதில் எங்கள் 4000 சுத்தப்பா வீட்டில் உள்ள ஐயா பேரை மறந்துட்டேன். அதிசாகன்யான் பேர் 100 ரூபா அவங்களுக்கு வீடியோ காணொலி எடுக்கிற கவனத்தில் அவங்கள எடுக்க மறந்துட்டேன், அதனால் அவங்களுக்கு நன்றி இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். 100 ரூபா தந்த நபர்கள் அவங்கெல்லாம் வாங்க இன்னைக்கு சமையல போகும். கிழங்கு கொஞ்சம் சரியா விளையலங்கிறதுனால மறுபடியும் மூடுதோம். ஒரு மாசம் கழிச்சு தோணுனா முன் நல்லா விளையும். கண்ணே, எங்க நம்ம போறோம், எங்க நம்ம போறோம், ஒரே புளிப்பு நண்பர்களே, அருமையா இருக்கு, உப்பு எல்லாம் வேற லெவலு. நண்பர்களே, அவிஞ்சுதான் பக்கத்துல இருக்கேன். நண்பர்களே, நல்லாவே இல்லை நண்பர்களே. நண்பர்களே, மீன் பிடிக்கிறதுக்கு தம்பி தேடி வந்துட்டானவ, இன்னைக்கு பொங்கல் கறிச்சோறு எடுத்து பொங்குறதுனால சொந்தக்காரங்க வராங்கிறதுனால போக முடியல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு உலகம் நண்பர்களே, எங்க மச்சான் பிடிச்சிருக்கான் பாருங்க, ஒரு சின்ன உழுவ மொத பிடிச்சிருக்கான் குஜராத்ல இருந்து வந்து 2வது பண்ணா வெற்றிகரமா பிடிச்சான். இல்ல கண்ணே பாருங்க நண்பர்களே, இதான் மீன். அவன் தஞ்சாவூர்ல இருந்து வந்துட்டு ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 2 பண்ணதில்ல, ஒரு உழவுக்கரையா மட்டும் வெறும் துண்டியில அவனுக்கு இருக்கான். பண்ணவா தேலியா நண்பர்களே, என் குட்டியா போ, ஒரு தேலி பிடிச்சிருக்கா பெருசா, இந்த குத்து வச்சிருக்காவில்ல, இதான் எங்க குட்டியப்பா, எங்க குட்டியப்பா மாமாக்கு.
நம்ம ரெண்டு பேர் அதாவது மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் ஒரு சின்ன பந்தயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் அதிகமா மூணு நீச்சல் அதிக தூரம் போறானா அவன் அதிக தூரம் போறானான்னு பாத்துருவோம். 1, 2, 3 அதாவது ரெப்ரி வந்து இந்த இருக்காமல குஜராத் சிஐஎஸ்எஃப் இவன் தான் ரெப்ரி. 1, 2, 3 ஏதா த்ரீனா குடிக்கணும்ல. 1, 2, 3 மாமா என்ன குளிக்காந்திருக்கீட வெயிட் வச்சிருக்கான. இதுல ஏமாத்திட்டான் பின்னாடி போயிட்டான் நண்பர்களே, அதனால கண்ணன் தான் வெட்டியாட.